76 மதிப்பெண்கள் பிரச்சனை எடுத்துருச்சு. நீட்டுக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடங்குது. அந்த மாணவி வந்து நீட் தேர்வுல பயனானதுனால வந்து இப்ப தற்கொலை பண்ணிருக்கு. இது இதை விட அவலம் வேற வேணுமா நீங்க கேட்டு பாருங்க. அந்த பொண்ணு உடனே நீங்க வந்து அந்த பொண்ணு எந்த ஊரு எந்த ஜாதி ஊரெல்லாம் முக்கியம் இல்லைங்க. என் பொண்ணுங்க அந்த பொண்ணு பேரு ஸ்ருதியோ அக்ஷரவாவோ இருந்தா தான் நான் கோவப்படணுமா? நான் என்ன சொல்றேன், சாதி கட்சி ஏன் இந்த ஸ்டேட் பார்டர்ஸ் கடந்து இதுக்காக நம்ம போராட வேண்டியிருக்கோம். அது அந்த நியாயத்துக்காக போராட வேண்டியிருக்கோம். கனவுகளுடன் வாழ்ந்த பொண்ணை வந்து கண்மூட வச்சுட்டு மண்ணோட மண்ணை ஆக்கித்தான் இண்டோ வருகிறது நல்ல செய்தி என்று குடுகுடுப்பை குளிர்ச்சியவர்களெல்லாம் காணாமல் போய்விட்டார்கள். அந்த பெண்ணும் தான் இதுல எல்லா பார்ட்டியும் தோழர் திருமாவளவன் வந்திருக்காரு. அவங்க எல்லாம் வெகுண்டு விடணும். அது பார்ட்டி கட்சி எல்லாம் கடந்து வந்து சண்டை போடணும். இது என் பிள்ளைகளை பற்றினது, அவர் பிள்ளைகளை பற்றினது, எங்க குடும்பத்தை பற்றினது. அவர் வந்தே ஆகணும். அவர் மட்டும் இல்லை, நான் ஏன் அவரை சொல்றேன்னா ஒரு காரணமாக தான் சொல்றேன். நல்லா கோவப்படுவார், அதனால சொல்றேன் நான். அவர் மட்டும் இல்லை, எல்லாருமே வரணும். அனிதாங்கிற ஒரு பெண் வந்து எனக்கும் பெண் தான். அது வாங்கின மார்க் வந்து அதோடைய எந்த லெவலில் இருந்திருக்காங்க. ஒரு நல்ல டாக்டர் இழந்துட்டோம் தான் இருக்கும். மத்திய மாநில அரசு நீதிமன்றம் எல்லாம் நாம் வைத்தது தான். அங்க போய் நல்லா வாதாடணும். நம்ம ஒரு வாதாட வேண்டியவர்கள் எல்லாம் பேரம் பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் எப்படி மக்கள் வாழ்வார்கள்? இந்த மாதிரி தற்கொலைகள் இனியும் தொடர்ந்த பிறகுதான் உங்களுக்கு பாடம் கற்க முடியும்னா வேண்டாமே, நாங்களே கத்துக்கிறோம். இல்ல கத்துக்கிறோம்.